நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். கேபிடேஷன் ஃபீயே இல்லாம உலகத்தரம் வாய்ந்த வசதிகளோட என் பொண்ணுக்கு பாதுகாப்பும் தர பிஎம்யூ இருக்கே. நான் சிவில் இன்ஜினியர் ஆகணும். தரமான கல்வியோட நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லி தர பிஎம்யூ இருக்கே. ரிப்ளேஸ் 2000 ஸ்டூடண்ட்ஸ் இன் டாப் ஐடி அண்ட் இன்ஜினியரிங் ஃபார்ம் லைக் விப்ரோ அண்ட் பெல். பெரியார் மணியம்மை யுனிவர்சிட்டி. இட்ஸ் பீப்பிள்ஸ் யுனிவர்சிட்டி. 9 இளநிலை 19 முதுநிலை படிப்புகள். மேலும் விவரங்களுக்கு pmu.edu இணையதளத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். கனவுகள் பெரிதானால் சாதனைகள் பெரிதாம். திங்க், இன்னோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். Now I request the Vice Chancellor to honor our chief guest by giving a memento. Now I request the Now I request Sir Charmali to present a book to Vice Chancellor. Thank you, sir. பெரியார் கலை விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக நான் தான் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்ல வேண்டியிருக்கேன். காரணம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கிப்பட்டியிலிருந்து தஞ்சாவூருக்கு போகும் பேருந்தில் பயணம் செய்யும் போதெல்லாம் இந்த பெரியார் பாட்டை நீங்க பார்க்கும் போதெல்லாம் சாகுவதற்குள்ள ஒரு முறையாக இந்த பாட்டை கிணிக்குள்ள குறித்து வந்தவர்களோட ஏக்கம் வருவது. காரணம், இந்த பகுதியிலேயே நாகரிகங்கள், பண்பாடுகள், கலாச்சாரம் வளர்வதற்கு முன்பு நாகரிகமான உடையணிந்த முதல் கல்வி நிறுவனமாக இந்த கல்வி நிறுவனம். அதனால் நாமளும் இந்த வளாகத்திற்குள் சென்று வந்தால் அழகாக மாறிவிடுவோமோ, அறிவாக மாறிவிடுவோமோ என்று ஏக்கம் கொடுத்தது. ஆனால் அப்படி ஏறியவனை அதே கல்லூரி, இன்றைக்கு அதே பல்கலைக்கழகம், அதே கல்வி குழுமம் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார் என்றால் என் தமிழுக்கும், என் கலைக்கும், என் சகோதரிகளுக்கும், என் சகோதரனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிறேன், என்னை இந்த விழாவுக்கு அழைப்பதற்கு முதலில் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய ஆசிரியர்களில் ஒருவரான சங்கர்சார் அவர்களுக்கு எனது முதல் அதற்கு பிறகு ஐயா செந்தவெளிக்குமார் அவர் பேசும்போது நான் ஒரு தொலைபேசியில் அவருடைய குரலை கேட்பதற்கு நீங்க வந்து ஆளை பார்ப்பதற்கு சம்பந்தமே இல்லாம, ஏன்னா ஒரு பெரிய மனிதர், ரொம்ப அனுபவம் சாய்ந்த மனிதர், அதுக்கு நம்ம அனுபவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த தோணி இருவர் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்துருக்கேன். காலையில என்னை வந்து நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு என்னை மாணவர்கள் வந்து மரியாதை நிமித்தமாக பார்க்க வரும் பொழுது இவரும் வந்தார். ஆனால் அவர் வந்து உண்மையிலேயே மாணவர்களில் ஒருவராக வருகிறார் என்று நினைத்துக்கொண்டேன். அவர் ஐஸ் வச்சு எனக்கு ஒன்று ஆகப்பட்டேன். பொய் பேச கூடாது, பொய் பேச
காலத்திலிருந்து இதை ஒரு குடும்பமாக அரவணைத்து சென்றிருக்கின்ற ஐயா ராமச்சந்திரன் ஐயா பேசும் பொழுது அழகாக தன்னுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் கொடுக்கிற அந்த பக்குவமான செய்திகள் பார்க்கும் பொழுது வியந்து போகிறேன். என்னவோ தெரியவில்லை, பெரியாரின் மண்ணில் கால் வைத்ததனால் அந்த பக்குவம் தானாக வந்து விடுகிறதோ என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு ஐயா பேசும் பொழுது நான் நடிகன் என்றார், நடிச்சிருந்தா சென்னையிலே இன்னும் ஒரு நாலு வீடு வாங்கியிருப்பேன். நான் நடிக்க தெரியாமலேயே கெட்ட பேர் வாங்கி உட்கார்ந்து ஒரே கண்ணே நான் கேமராவுக்கு முன்னாடி நடிக்க முடியும், ஆனா வாழ்க்கையில நடிக்கவே தெரியல. காரணம், எங்கள் கிராமத்து மனிதர்களுக்கு ஒப்பனை பேச தெரியாத இப்போ கூட எங்க அப்பா வந்து எங்க ஊருக்கு வாங்க இதை முடிஞ்சுன்னு நான் எங்க அப்பாவை தான் பார்க்க போறேன். அவருக்கு மேல்சத்தை போட தெரியாமா பிடிக்காதா என்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறத. காரணம், அந்த வெயில் பட்ட மழை பட்ட அழுக்கு பட்ட சேறு பட்ட அந்த துருங்கிய சுருங்கிய தோள்களோடு ஒரு விவசாயி சேற்றில் கால் வைக்கும் போறாங்க. அப்பன் பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி நாம எப்போதெல்லாம் சேற்றில் கால் வைக்கிறோமோ அப்போதுதான் உலக மக்கள் சோத்தில் கை வைப்பார்கள் என்பது போல அந்த தரப்பனுடைய ஒவ்வொரு சுருக்கமும் சொல்லும் எங்களுடைய உழைப்பையும் அந்த அர்ப்பணிப்பையும். காரணம், ஒப்பனை பேச தெரியாத மனிதர்கள் கற்பனைக்கு மீறிய வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களில் நான் ஒருவன் என்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பிறகு மாணவர் தலைவர் மாணவர் தலைவி என்று இங்கே அமர்ந்து இந்த விழாவை அழகாக ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா உங்க பிரசர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், நம்ம சிறப்பு பெறுகிற பாடலாம் அப்படின்னு எனக்கு எழுதுறதுதான் தோணி பாடலும் தோணியில்லை. ஏன்னா நான் பாடுற பாடு பெரும் பாடு நான் பாடு ஒருவர் எனவே எனக்கு முன்பு பேசிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் கல்வி நிர்வாகத்தினருக்கும் எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அத்தனை அறிவாளர்களுக்கும் முதற்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கடைசியில் இருக்க அந்த மாப்பிள்ளை பேசினா சவுண்ட் அதிகம் வரும். அதே போல
பக்தியின்
தெரியுமா? நேரா கடவுளுக்கு எதிரானவங்க மாத்திட்டாங்க. அப்படி அல்ல, பெரியார் பொறுத்த வரைக்கும் நமக்கு கடமை, உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க கடமை. எவரெல்லாம் வழிகாட்டுகிறாரோ கடவுள், ஆனால் வழிகாட்டுகிறேன் என்ற பெயரில் மூட நம்பிக்கையை இழித்து எவரெல்லாம் மக்களை சிந்திக்க விடாமல் ஆக்குகிறானோ அவனெல்லாம் நண்பாதல சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறனால வேண்டிய ஒட்டு மொத்தத்தை வேணாண்டா அந்த கண்டை தூக்கி எறிஞ்சு தொழலான. அதன் பேராக நடக்கிறது. ஒரு உதாரணம், காலையில் ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து திறக்கலாம், எல்லா சாமி படத்தையும் வச்சு சாமி கும்பிடலாம். இன்னைக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு நோய் வரணும்னு அர்த்தம். சிந்திக்கணும், உண்மையை நிதர்சனமான உண்மையை எடுத்து முன்னாடி தூக்கி எறிகிறேன். சிந்திச்சுக்கோ, பிடிச்சா வச்சுக்கோ, இல்லை தூக்கி போடு. ஒருத்த மெக்கானிக் ஷாப்கார எல்லா படத்தையும் வச்சு சாமி கும்பிடலாம். இன்னைக்கு எனக்கு நிறைய வருமானம் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய வாகனங்கள் பழுதாகி போயிருந்து அர்த்தம். இன்சூரன்ஸுக்கார இப்படி இந்த பக்கம் டாக்டர், அந்த பக்கம் இன்ஜினியர், இந்த பக்கம் ஆசிரியர் சொல்லிட்டு எல்லாமே பண்றாங்க. ஆனால் பகுத்து பார்க்கும் பொழுது கடைசியா ஒருத்த சாமி கும்பிடுறான் இன்சூரன்ஸுக்காரன். இன்னைக்கு என் கள்ள காலியாகவே கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா, கடவுளிட பொரியல் சர்வீஸா வச்சு நடத்திட்டு இருக்காரு. நீ கேட்கறது வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு போறது நீ ஒழுங்கா வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக எங்கேயாவது யதார்த்தமாக பழுதான வாகனங்கள் வந்து சேரப்படும். நிச்சயமாக இன்றைய உணவு பொருள்களையோ அல்லது இன்றைய சூழ்நிலைகளையோ தட்பவெப்பத்திலையோ மனித உடல்கள் பாதிக்கப்பட்டால் வந்திருக்கும். போய் வந்து சிவன் ஒரு இடத்துல, பார்வதி ஒரு இடத்துல, ஏசி ஒரு இடத்துல, அல்ல ஒரு இடத்துல நின்றுகிட்டு ஒவ்வொருத்தர கிளம்பு, அந்த மெடிக்கல் ஷாப் அந்த மெடிக்கல் ஷாப் ரெப்ரசன்ட் வேலையை பார்ப்பாங்க. இது மாதிரி மூட நம்பிக்கை தான் வேண்டாங்கிறதுனால சொல்லி சொல்லி பார்த்துட்டு தான் அந்த ஈரோட்டு அந்த விதை ஒரு துளி இயற்கையை சிந்தித்தவருடைய விளைவு இன்றைக்கு நாடு முழுக்க கடல் அறையாக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு பெருமை, தலக்கணம் தலக்கணம் கூட என்று சொல்லலாம். உலக முழுக்க உள்ள தமிழர்களுக்கு தந்தை பெரியாரை தெரியும். உலக முழுக்க உள்ள தமிழர்களுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் பிடிக்கும். ஆனால் என் ஊர் அருகிலேயும் இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்கத்தோடு, புரட்சிகரமான ஒரு சிந்தனையோடு கல்வி குழுமங்கள் பரவி கிடப்பது நான் கொஞ்சம் என் சட்டைகளை தூக்கிவிட்டு ஆசைப்படுறேன். அப்ப ஏன் ஒரு வந்தவர் இந்த பெரியார் இல்லைன்னு வச்சுக்க, நீயும் நானும் இன்ன நிலைக்கு வயக்காட்டுல சேர்த்து இல்ல வரப்பு வெட்டிக்கிட்டு நாத்து பறிச்சுட்டு உட்காந்து கல்வி கொடுத்ததுக்காக மட்டுமல்ல அவருடைய போராட்டங்கள். அதனாலதான் சொன்னது, இந்த உலகத்துல பக்திக்கும் மூட நம்பிக்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் பிரிச்சால தெரியாமலேயே இங்க நிறைய தலைமுறைகள் அழிஞ்சு போனது. அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த நேரம் உனக்கும் எனக்கும் சும்மா கிடைக்கல. ஒரு மணி நேரம் கிடைக்காம, பத்து நிமிஷம் கிடைக்காம, பத்து செகண்ட் கிடைக்காம, ஒரு துளி கிடைக்காம எத்தனையோ வாழ்க்கையை இன்றைக்கு எல்லாத்தையும் தவறவிட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பாலடைந்த பல கொடிகளை கொழுத்தணுங்கள். ஐயா பேசிப்பது கடமை என்ற ஒரு வார்த்தை சொன்னா, தமிழ் என்று முதல்ல எடுக்க வேண்டிய வார்த்தை கடமை. இன்னொருவன் கடமையை சரியாக செய்யவில்லை என்றால்
கடமைக்கே வேலை பார்க்கிறாங்க சொல்றோம். உங்கள் கடமை எதை குறிக்கிறது? நீங்க தான் பதில் சொல்லணும். கற்றவர்கள், அறிந்தவர்கள், அறிஞர்கள், படித்தவர்கள், காரணம் உங்கள் கடமை. பொறுப்போடு வேலை பார்க்கிறவரை சொல்லுகிறதா, பொறுப்பு இல்லாமல் வேலை பார்க்கிறவரை சொல்லுகிறதா? பல பொருள் கொண்ட ஒரு வார்த்தை எங்களுக்கு வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? பொறுப்போடு வேலை பார்க்கிறான், பொறுப்பு இல்லாமல் வேலை பார்க்கிறான். வார்த்தைகளை மாற்றுங்க. ஏன்னா நம்ம சொல்லிருக்கோம், பெரியவர் பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்னது மாதிரி, பெருமாள் என்ன பேசியிருக்காங்க, திருப்பதி போங்க. அவரை போய் வரிசைய பத்து நாள் பதினஞ்சு நாள் போட்டு அழைச்சு போட்டு அழைச்சு போட்டு அந்த பெருமாள் சிலைக்கு பக்கத்துல வருகும்போது மட்டும் கணிதர் 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 மேல பாக்கறா கீழே பாக்கறா தெரியாது. அதுக்குள்ள ஒரு பத்து பேர் அங்கும் படாத எம்ஜிஆர் பக்கத்துக்கு டிக்கெட் கிட்ட போய் அங்க போய் விடுவோம். சரி, இந்த மக்கள் உண்மையா நேசிக்கிறாங்க, பக்தியா இருக்கிறாங்க, காலு கடத்துல விட்டு விட்டு வட்டிக்கு வேலை வாங்கி சங்கிலி அளவு வச்சு ஏதோ வந்து நம்மளை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மனம் இறங்கி இந்த பெருமாள் இவங்களுக்கு காட்சி தரலாம்னு சொல்லிட்டு அப்படி சிலையில இருந்த ஒரு அடி எடுத்து அது முன்ன வைக்கிறாரு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? கொண்டாட்டை விட்டு புள்ள ஓடுவோம், பிள்ளைய விட்டு புருஷன் ஓடுவோம், நபரை விட்டு லாரி ஓடுவோம், காரை விட்டு காரை ஓடுவோம், ஒரு பயணிக்க மாட்டோம். வெக்கமா இல்ல உங்க பக்தி, வெக்கமா இல்ல. காரல் மாற்றி எழுதி ஆயிரத்தி நூத்தி பத்து பக்கங்கள்ல சொன்ன ஒரே விஷயத்தை எங்க
சொல்லி கேட்காத நீ மனித உணர்வுகளையும் ஊக்கங்களையும் உணர்ச்சிகளையும் பாடி பாடி அழுதானே. கண்ணதாசாவை பற்றி ஒரு கவிதை சொல்லியிருக்கேன். கண்ணதாசா நீ காதலை பாடினால் மரங்கள் கூட பாராட்டு கேட்ட. நீ தத்துவம் பாடினால் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சலவையாகும். நீ அந்நிய தேசத்தில் கண்ணையர்ந்தாய், எங்கள் புண்ணிய தேசம் புயலானது. உன் தமிழ் இல்லாத உலகம் புத்தளிக்கின்றது, எங்கள் தமிழ் சங்கமெல்லாம் நகம் கடிக்கின்றது. அவர் சொல்லி கேட்காத நீங்க சிநேகம் சொல்லி கேட்கிறீங்க. எந்தோ கட்டிக்கணும்னு சொன்ன உடனே அந்த நிமிஷம் எல்லாத்தையும் கட்டி ஓடிடுவாங்க. பெற்றுக்கிறதுனா யாருமே கேட்காம. ஆனால் 2004 எழுதின அதே சிநேகம் தான் எங்கையாவது இடத்துல
இவ கூட இந்த வாழ்க்கையை கைப்பிடித்து போறான் என்ற உணர்வு பேசும். உணர்வுக்கு மொழிகள் இல்லை. புன்னகை எப்படி தேசிய மொழியோ, கண்ணீர் எப்படி தேசிய மொழியோ, காதலும் தேசிய மொழி. உணரத்தான் முடியும், பேச முடியாது, எழுத முடியாது. அதனாலதான் நீ புரிஞ்சுக்கிறதுல காதல் இல்ல. பிரிகிற போது நாலு மணிக்கு உட்காந்து பேசுவோம், என்னாலமோ பேசுவோம், ஆனா என்ன பேசுவோம் கடைசி வரைக்கும் தெரியாது. அதுவே கிளம்ப போகும் பொழுது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவளோ அவனோ சொல்லும் பொழுது, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அத்தனை மாற்றத்துக்கு மனிதன்
அதை தள்ளி கொண்டிருக்கலாம். நீ பிடுக்கப்பட்டது பூமியில் பொடுக்கொண்டது ஆரம்பமாக தாளாட்டு நம்மை கம்பராமாயண மகாபாரதம் படிச்ச உட்காந்து தாத்தாக்களும் பாட்டிக்களும் சொன்ன ஒப்பாரிகளும் தாளாட்டுகள் அதெல்லாம் கூர்ந்து கவனிக்காதவனால உட்காந்து அந்த பாரம்பரியத்தை போட்டுகிறவன் இன்றைய தலைமுறைகளுக்கு இது கிடைத்திருக்கிறது. பேசிட்டு சொன்னாங்க முன்பு வாத்தியார்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப தூரமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு கைகோர்த்து கொண்டு நடக்கிறோம், பெருமையாக இருக்கிறது என்று உங்களுடைய பேராசிரியர் மக்கள் சொல்லும்போது சந்தோஷமாக எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், நல்லையா வாத்தியார் செங்கிப்பட்டியில் படிச்சுட்டு இந்த அரசு உயர்நிலை பள்ளியில் தான் படிச்சேன். ஓ நீ படிச்சேன்னு பாக்குறீங்களா? அவர் சைக்கிள் வந்து நம்ம ஏற்கனவே சைக்கிள் போகலாம் தக்கடி அரைக்கிறது. ஒருவேளை பார்த்துட்டு சைக்கிள் போயிட்டோம்னா அவர் கிளாஸ் வரும் கேட்கலாம். நான் சிரிச்சா நீங்க சிரிச்சிருக்கில்லையா? நான் வணக்கம்
புருஷன் நீங்க வளர்க்க வைக்கிறீங்க இல்லையா, நான் கொடுத்ததை நீங்க திருப்பி கொடுக்கிற குணம் இருக்கும் இல்லையா, அப்ப நாம கொடுக்கறத திருப்பி கொடுக்கிற குணம் இந்த சமூகத்துல இருக்கு இல்லையா, இந்த சமுதாயத்துக்கு இருக்கு இல்லையா, எது தேவையோ அதை நாம எதிர்பார்க்கறத விட கொடுத்துக்கிட்டோம்னா திருப்பி வந்துடும். சேவை என்பது குழந்தைகளை படிக்க வைக்கிறதும் அவங்களுக்கு பத்து பேருக்கு அன்னதானம் பண்றதும் அல்ல, தன் வாழ்க்கையை எவன் முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ முதல் தேவை, எவன் தனக்கு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறானோ முதல் தேவை, எவன் உண்மையை பேசுகிறானோ. இன்றைக்கு எல்லாருமே போகல, நைட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று காலையில 6 மணியில இருந்து சாயங்காலம் படுக்க போற 8 மணி வரைக்கும் நான் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கிறானோ உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. அந்த கண்ணாடி காய் துப்பும், பொய்யாலே கை குலுக்கினாய், பொய்யாலே புண்டகைத்தாய், பொழியாலே வணக்கம் செலுத்தினாய், பொய்யாகவே புகழ்ந்தாய், இந்த பொழப்பு உனக்கு வேணுமா, உண்மை தொலைந்து போய்விட்டதே, அப்ப எங்க ஒழுக்கம் கெட்டுகிறது, எங்கே நெறி கெட்டு போகிறது, இங்கே நாட்டை வளர்த்துகிற தனி மனிதனுடைய ஒழுக்கம், ஒரு குடும்பத்தின் ஒழுக்கம், ஒரு குடும்பத்தின் ஒழுக்கம், ஒரு உறவுகளின் ஒழுக்கம், உறவுகளின் ஒழுக்கம், நண்பர்களின் ஒழுக்கம், நண்பர்களின் ஒழுக்கம், சமுதாயத்தின் ஒழுக்கம், சமுதாயத்தின் ஒழுக்கம், நாட்டின் ஒழுக்கம். சேவை என்பது தான் முறைப்படி வாழ்ந்தாலே சேவை ஸ்டார்ட் செய்யறதுங்க, செய்யணும்னு நினைக்கிறது முதல் வேலை, நினைக்கவே நிறைய பேசலாம். காரணம் இது பள்ளிக்கூடத்துல பாடம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, கண்டுபிடிப்புகள் சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த எல்லாம் கிடைக்கும், வாழ்க்கை சார்ந்த எதுவும் கிடைக்காது. நீ தான் தேடி தேடி படிக்கணும், தேடி தேடி குடிக்கணும், எது தேவையொழிதான், உலகத்திட்டவர்கள்லாம் நியாயம் கேடு, ஆனா தீர்ப்பு கேடு. உன்னோட வாழ்க்கைக்கு யாரையும் எடுக்க உண்டா, இது அறிவுரை இல்லை, அடிப்பட்ட அனுபவம். நத்தை முழுகள் நாடு நாடு கடந்து வந்தோடு என்று 2000 தொடங்கி 2016 வரைக்கும் அவமானங்கள் மீதே நடந்து வந்திருக்கிறேன். ஒருவேளை என் அவமானத்தின் மீதுதான் என் சமூகம் ஒரு அண்ணன் மேலே உயரும் என்றால் உயர்த்தி விட்டு போகட்டும், 1000 முறை அவமானப்பட்டேன். என்னுடைய ஒருத்தருடைய அவமானம், என்னுடைய ஒருத்தருடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய ஒருத்தருடைய தியாகம் என் தலைமுறைக்கு உதவும் என்றால் இந்த இடத்தில் கூட தீப்பிடித்துக் கூட தயாராக. காரணம் யாருமே எப்படாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகும், அதுக்கு யாரும் தயாராக. இப்ப கூட உங்களுக்கு நான் அறிவு சொல்லல, இதெல்லாம் இருக்கு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஓடி வந்துடலாம், இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க அப்பா ஐஏஎஸ் கிடையாது, எங்க அம்மா ஐஏஎஸ் கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது, கையெழுத்து போட தெரியாது. நான் சுமந்த தமிழ், நான் சுமந்த மரியாதை, நான் சுமந்த ஆசிரியர்கள், நான் சுமந்த வாழ்க்கை என்னை ஓராயிரங்களை மட்டும் சுமந்து போகிறது. எங்கெல்லாம் உலக முழுக்க இருக்கிறானோ தமிழர்கள் சிநேகரின் முகம் தெரியாது, சிநேகரின் பெயர் தெரியும். காரணம் நான் எனக்கு கிடைச்சத பத்திரமா முடி வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடிதான் கிடைக்கிறது, இன்னும் இருக்கிறது, நானே தேடி கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி காலத்தை, என்ன மாதிரி நேரத்தை, என்ன மாதிரி அனுபவத்தை, என்ன மாதிரி அவமதிப்பை நீ புறக்கணிச்சிடாதான் சொல்லுங்க. நகைச்சுவையை சொல்லி அந்த நடிகருக்கு என்ன தெரியும், இந்த நடிகருக்கு என்ன தெரியும், இங்க நாங்க ஆடுவோம் இங்க பாடுவோம் சொல்லிட்டு கை தட்டிட்டு போகலாம், அது ஒரு பொழப்பம். எல்லா சினிமா காரணம் வந்து அதுதான் சொல்லி, நான் சினிமாவில வேலை பார்க்கறேன் போல என்னை கோடிக்கிறேன், வானத்திலிருந்து குதிக்கவும் இல்லை, பூமியிலிருந்து உழைக்கவும் இல்லை, சினிமாவில் வேலை பார்த்து கொண்டிருக்கேன். ஒருவேளை நான் வேலை பார்ப்பது சரியில்லைன்னா என்னை வெளியே அனுப்பி விடுவார்கள், மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க புதுங்கலி பண்ணிட்டு தான் வந்தாங்க. அன்னைக்கு இந்த போட்டை தூக்கி போட்டு கைலியை கட்டிட்டு ஆள் மாறுமைக்க தயாராக இருக்கு. ஏஐ இன்னைக்கு ஒப்படை என்றால் என்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு போகிறது. உலக அரங்கத்தில் நிற்கும் பொழுது ஒரு விவசாயியின் மகன் இன்றைக்கு வீரியத்தோடு நிற்கிறான் என்பதற்கு இது ஆணை ஏற்படும். உன்னை விமர்சனம் செய்து கொள்ளவில்லை என்றால், உன்னை நீ அங்கீகரித்துக் கொள்ள என்றால் உலகம் ஒருபோதும் அங்கீகரிக்கலாம். நீ நினைச்சிட்டு இருக்க நிறைய நேரத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், நிறைய நேரத்தை இருக்கு. காரணம் இங்க எல்லாமே நான் சொல்ல பயப்படுகிறோம், நான் தலக்கணம் அப்படித்தான் நம்மளுடைய படத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நான் என்பது தலக்கணம் இல்லை, தான் என்பது மட்டுமே தலக்கணம். நானுக்கு தானுக்கு ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது. நான் என்பது என் செய்தி, நான் செய்தி என்னுடைய வேலை, நான் தான் செய்ய வேண்டும். தமிழ்ல கூட தனக்கு என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே தவிர நனக்கு என்று ஒரு வார்த்தை இல்லை, தான் என்பது மட்டுமே சீரணம்.
ஆச்சரியமுக்கு நிலையாக எழுந்து வர முடியும். அதனால் நான் என்பது தவக்கரவில்லை, தன்னம்பிக்கை என்று எழுதி வைத்துக் கொள்ளும். மாற்றம் நிறைய படப்படி 60,000 படப்படிகள் மாற்ற முயற்சி பண்ணிட்டு சரியா ஏன் இதை சொல்லலாம், எனக்கு முன்னாடி யாரும் மாத்தி தரல, நானாவது மாத்தி வச்சுட்டு போறேன், முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்த. ஜாதியை மீறி, மதத்தை மீறி, இனத்தை மீறி எவனெல்லாம் என்னை நேசிக்கிறானோ அவனுக்கு அது போய் சேர. எனவேதான் கல்வி வளாகங்கள் என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கலைக்கூடமாகவே நாம பார்த்தோம். கல்வி கலை, நீங்க நினைக்கிறது தேர்வு அல்ல. நிறைய பேர் தேர்வு எழுதுற போது அவர் ஒரு மணி நேரம் வரைக்கும் புத்தகத்தை கீழே வச்சிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தேர்வா இன்னைக்கு படிக்கவே படிக்காது. ஏன்னா ஒட்டுமொத்த ஒரு வருஷம் படிச்சது முதல் மறந்து போயிடுங்க பதட்டத்துல. அப்பதான் அவசரமா நம்ம பாத்ரூம் போடுவோம், அப்பதான் அவசரமா எவனாச்சும் போன் அடிப்பான். அது இந்த தொலைபேசி வந்த பிறகு எவ்வளவு தொண்டை கிடைப்பது உங்களுக்கு தெரியும். ஆனா அதுலேயும் நேர்மையாகிறீங்களா? இல்ல இல்ல, யாராவது உங்களுடைய தொலைபேசி அழைத்து வந்தவுடன் யோசிக்காம எனக்கு பேசுறீங்களா சொல்லுங்க பாப்போம். யாருன்னு பார்த்துட்டு பேசுற எவ்வளவு அயோக்கியத்தனம். ஏன்னா ஒரு தொலைபேசி வாங்கணும்னு நீ தான் ஊரு முழுக்க கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களுடைய தொலைபேசி என்ன கொடுத்த. நான் தொலைபேசி வாங்கிட்டேன், தொலைபேசி வாங்கிட்டேன், புரிச்சுக்கங்க பேசுங்க சொன்ன. நீ கொடுத்தவன்தானே அவன் பேசுவான். ஆனா கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம், வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு இடங்கிறாண்டி எவன் பேசலாம், இவன் என்ன பேசலாம் அப்படின்னு திட்டம் போட்டு கட் பண்ணலாமா, மிஸ்டு கால் பண்ணலாமா, இல்லை கேட்டான் சொல்லிட்டு ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சு விடலாமா, இப்படியே பண்ணி எவ்வளவு அயோக்கியத்தனம். அதுலயும் நேர்வு எல்லாருமே உண்மையா வாழ்ந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் கல்வி கூட சொல்லி தராது. ஆனால் வாழ்வதும் வாழ ஆசைப்படுவதும் கடினம். வாழ்ந்து பாரு, ஒரு சொந்த கடை. நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன், நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அதனால எல்லா தகவல்களையும் நான் தட்டி கேட்பேன், நான் பேசுனேன், எடுத்துக்கிறது எடுத்துக்காது உன்னுடைய பொறுப்பு, சொல்லுவது என்னுடைய பொறுப்பு. நான் இந்த லட்சியங்களை சொல்லவே மாட்டேன். இணையப்பா சொல்லுகிறோம், ஆகிய விஷயங்கள் பேசுவதற்கு நல்ல ஒரு கிரமம் அமையுது. மீண்டும் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன், பெரியார் சிந்திய ஒரு துணி வேர்வை இன்றைக்கு கடலாக எங்கெல்லாம் தமிழன் இருக்கிறானோ அங்கேயெல்லாம் அலைகடல் என புரிந்திருக்கிறது. எனவேதான் நான் எழுத ஒரு வரி கவிதையை சொல்கிறேன், எல்லாவற்றையும் தொலைத்த பிறகும் பத்திரமாயிருக்கிறேன் நான் அப்படி ஒரு கவிதையை. எல்லாவற்றையும் தொலைத்த பிறகும் பத்திரமாயிருக்கிறேன் நான். ஒன்னையும் சொல்றேன், நீ எதை வேணாலும் தொலைச்சு தயவு செய்து உன்னை தொலைச்சாங்க உனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை நேசிக்கவில்லை என்றால், உன்னை நீ காதலிக்கவில்லை என்றால், உன்னை நீ பாராட்டவில்லை என்றால், உன்னை நீ தட்டி கொடுக்கவில்லை என்றால் எவன் தட்டி கொடுக்க மாட்டான். காரணம், உனக்கு நீ கிடைப்பது பொக்கிச மாதிரி. நேசி பேசு, தனியா இருக்கும்போது பேசு, கண்ணாடி முன்னாடி நின்று செல்லோ நீ நல்லா எழுதியிருக்கேன், நல்லா படிச்சுக்கிட்டு தட்டி கொடு. இந்த நாட்டில் சொல்லியிருக்கான், தானா பேச நான் வைத்தியக்காரனு, தன்னுகிட்ட பேசாதவன் தான் நான் வைத்தியக்காரன். எவ்வளவு துரோகம் இல்லை, உன்னை நம்பியே ஒரு ஜீவன் எனர்ஜி உள்ள கிடக்கு, தட்டி கொடு, வெட்டி எடு, பொதைச்சு கிடக்கிறத தண்ணி ஊற்றி முளைக்க வையி, பூ பூக்க வையி. அது நான் ஒரு மைல் தூரம் அல்ல, 1,000,000 மைல் தூரம் உன்னை தூக்கி செல்லும். உனக்கு முக்கியம், காரணம் உன்னை நேசித்தாரா, உன்னை போலவே இன்னொருத்தர் உன்னால் நேசிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. உள்ளத்துக்கு ஒரு செல்கிறேன். நன்றி ஐயா.